ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரெண்டு வகையான மோதகம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு மோதகமும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ரவா மோதகம் எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் 1/2 கப் ரவையை சேர்த்துருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரவையை கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட 2 கப் கெட்டி பால் சேர்த்துக்கோங்க. சராசரியாக 400 ml இருக்கும். பாலை சேர்த்ததும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டி படுற வரைக்கும் கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. பேனில் ஒட்டாமல் இது போல் சுருண்டு வரும்போது 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துருங்க. நம்ம ரவையை அளந்த அதே கப்புலேயே சர்க்கரையையும் அளந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துடுங்க. இது போல் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்போது அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கைப்புறுக்கிற சூடு இருக்கும்போது இதை நல்லா 1-3 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிருங்க. மோதக அச்சில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரவை பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மோல்டு பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டால் 1 திராட்சையோ அல்லது முந்திரியையோ உள்ளே சேர்த்து மோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து ஜீரா மோதகம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஜூசியான ஜீரா மோதகத்தை குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பிளேட்டில் குலோப்ஜாமூன் பவுடர் 1 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. மாவு இது போல் நல்ல சாஃப்டாக கெட்டியாக இருக்கணும். இதை 1-20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக அதிலிருந்து மாவை எடுத்து விருப்பப்பட்ட ஃபுட் கலரை சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சுகர் சிரப் செய்யறதுக்கு பேனில் 1/2 கிலோ சர்க்கரையை சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துடுங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்லைஸ் எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துருங்க. இது போல் எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால ஜீரா பூத்து போகாமல் இருக்கும். இதை 1-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு பாகு எதுவும் தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னாவே அந்த கன்சிஸ்டன்சியே சரியாக இருக்கும். மோதக அச்சில் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மோதக அச்சில் சேர்த்துருங்க. நடுவில் ஸ்டஃபிங்க்கு
கலர் மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு பாதாம் தூளை சேர்த்து மோல்ட் பண்ணி எடுத்துடுங்க. மோதகத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடானதும் மோதகத்தை சேர்த்துருங்க. மோதகம் சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் இதை சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. இப்படி சுலபமாக செய்யக்கூடிய ரவை மோதகத்தையும் ஜீரா மோதகத்தையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.